வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 22 2018. திருப்பூர் மாவட்ட செய்திகளோடு இப்ராம் பெனாசிர். விவசாயிகள் குறைதீர் கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் செப்டம்பர் மாதம் 28 நடைபெறவுள்ளது. இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் 28 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 10:30 தொடங்கவுள்ள இக்கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுக்கள் மூலமாக தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலையில் முறையாக வாடகை செலுத்தாத 3 கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் வியாழக்கிழமை சீல் வைத்தனர். உடுமலை நகராட்சியில் 250 மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இவற்றின் மூலமாக நகராட்சிக்கு ஆண்டுதோறும் ₹4.5 crore வருவாய் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் கடை உரிமையாளர்கள் பலர் நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வாடகையை முறையாக செலுத்தவில்லை. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் பலமுறை அறிவுறுத்தியும் வாடகை செலுத்தப்படவில்லை. இந்த நிலையில் பழனி பாதை பகுதியில் அமைந்துள்ள சின்ன மார்க்கெட்டில் உள்ள 3 கடைகளை நகராட்சி அதிகாரிகள் வியாழக்கிழமை அதிரடியாக பூட்டி சீல் வைத்தனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், சீல் வைக்கப்பட்ட 3 கடைகளின் வாடகைதாரர்கள் பல மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை, எனவே கடையை பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல கடைகளில் வாடகைதாரர்களின் வாடகை நிலுவையில் உள்ளது, அதை உடனடியாக செலுத்தவில்லை எனில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றனர். உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாம் நேற்று நடைபெற்றது. உடுமலை GVG விசாலாட்சி மகளிர் கல்லூரி, தாகம் அமைப்பு ஆகியன சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் 200 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் திருமூர்த்தி மலை, அமனலிங்கேஸ்வரர் கோவில், திருமூர்த்தி அணை பகுதியில் மக்கும் குப்பை, மட்காத குப்பை என தனித்தனியாக பிரித்து சுத்தம் செய்தனர். அப்போது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து மாணவிகளுக்கு விளக்கி கூறப்பட்டது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்குமாறும் அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் எஸ் கலைச்செல்வி, பேராசிரியர்கள், தாகம் அமைப்பு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் திருப்பூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இன்று 2018 செப்டம்பர் 22, மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள். பல்வேறு முக்கிய வழக்குகளில் CBI இயக்குநர் அலோக் வர்மா தலையிடுவதாக சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா புகார் அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவதால் தேவஸ்தானம் புரட்டாசி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் VIP தரிசனத்தை பிரேக் செய்துள்ளது. பாஜகவின் நிறுவன தலைவர்களுள் ஒருவரான தீனதயாள் உபாத்யாவின் மரணத்தில் 50 உள்ள மர்மத்தை CBI விசாரிக்க உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. மும்பை பகுதியில் உடலில் காயமடைந்து ஊர்ந்து செல்ல முடியாமல் இருந்த பாம்புக்கு MRI ஸ்கேன் எடுக்கப்பட்டு கோல்ட் லேசர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கேதர் ஜாதவ் பந்து வீச்சை வைத்து காங்கிரஸ் முன்னாள் MP ட்விட் போட பாஜக பாகிஸ்தான் அணியை குறிப்பிட்டு பதிலடி கொடுத்துள்ளது. கௌரவ கொலையால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானா பெண் அமிர்தாவை உடுமலைப்பேட்டை கௌசல்யா சந்தித்து ஆறுதல் கூறினார். கூட்டணி ஆட்சி கவிழ்ந்ததால் பா ஜனதா பொறுப்பு அல்ல என்றும், குமாரசாமிக்கு ஆட்சி பறிப்போய் விடுமே என்ற பயம் வந்துவிட்டது என்றும் எடியூரப்பா கூறியிருக்கிறார். ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி இந்தியாவிற்கு துரோகம் செய்துவிட்டார் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கன்னியஸ்திரீ அளித்த பாலியல் புகாரினால் கைது செய்யப்பட்ட பிஷப் பிராங்கோ முல்லக்கல்லுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வீதிக்கு வந்து போராடுமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்த கர்நாடக முதல் மந்திரி குமாரசாமி மீது அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னரிடம் பாரதிய ஜனதா புகார் அளித்துள்ளது. நாங்கள் ஆலை கொள்ளும் புலிகள் அல்ல, எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று மாநிலங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். 20 காங்கிரஸ் MLAக்கள் போர்க்கொடி உயர்த்தியதைத் தொடர்ந்து முதல் மந்திரி குமாரசாமி சித்ராமையா அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். இருவரும் கூட்டணி ஆட்சியை காப்பாற்றி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தனர். இந்தியாவிற்கு கொண்டு வந்து என்னை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று TV விவாதத்தில் பேசி வருவதால் என் மீதான பிடி வாரண்டை ரத்து செய்யுங்கள் என்று நகை வியாபாரி மெகுல் கோச்சி மும்பை கோர்ட்டில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். சத்தீஸ்கரை தொடர்ந்து மத்திய பிரதேச தேர்தலிலும் மாயாவதி அணி மாறுவதால் பாராளுமன்ற தேர்தலில் 3வது அணி உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு உயர்வு கண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாத பூஜைகள் நிறைவேற்றதை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்றிரவு 10:30 அளவில் அடைக்கப்பட்டது.
அமெரிக்காவில் பயணிகள் விமானத்தை திருட முயன்ற என்ஜினியரிங் மாணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்கள் பாடிய பாடல்களை ஆண்கள் கேட்கக்கூடாது என்ற பழமைவாத சிந்தனையுடன் பெண்கள் பாடல்களை ஒளிபரப்பாமல் இருந்த யூத ரேடியோவிற்கு சுமார் 2 கோடி அபராதம் விதித்து இஸ்ரேல் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையை ரத்து செய்து துரதிருஷ்டவசமான செயல் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி ஷா முகமது குரோஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பொருளாதார தடை விதித்ததை அடுத்து தவறை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கும் அதன் பங்குதாரரை தேர்வு செய்ததில் தங்களின் தலையீடு இல்லை என்று பிரான்ஸ் அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தான்சானியா படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 136 உயர்ந்த நிலையில் விபத்திற்கு காரணமான படகு நிறுவன உரிமையாளரை கைது செய்ய அந்நாட்டு அதிபர் உத்தரவிட்டுள்ளார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கும் ஒப்பந்தத்தில் அம்பானி நிறுவனத்தை நுழைத்தது இந்திய அரசின் நிர்பந்தத்தால் தான் என பிரான்ஸ் முன்னாள் அதிபர் பிராங்கோயிஸ் ஹாலந்தே இன்று குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு வருகின்ற 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் மதிப்பிலான குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் டிரைவர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தாமிர தாது அகற்றும் பணி தொடங்க உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் இன்று தொடங்கின. வேதாரண்யம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மகன் இருக்கும்போதே மகள் தாய்க்கு இறுதி சடங்கு நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையத்தில் 100 ரூபாய் கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அரசியலை புரிந்து கொள்ளாமல் கமலஹாசன் கருத்து தெரிவித்து வருகிறார் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். எட்டுவழி சாலைக்கு சுரங்கம் அமைக்க நீதிமன்ற உத்தரவை மீறி மண் பரிசோதனை செய்வதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திமுகவில் வாரிசு அரசியல் உள்ளது என்றும் அதிமுகவில் மட்டுமே சாதாரண மனிதர் கூட முதலமைச்சராக முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். கருணாஸ் பேச்சுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு திமுக எம்பி கனிமொழி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற இணையதளத்தில் பாருங்கள், அல்லது உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் mr.chetamilfm என்ற ஆப்பை டவுன்லோட் செய்தும் கேட்டு ரசிக்கலாம். மிஸ்டர் சி வானொலியின் செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்.